வெல்கம் டு மை சேனல் மை ஸ்வீட் ஹவுஸ். இன்றைக்கி மார்னிங் அண்ட் லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் நான் போட்ட கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் என்ன சமைக்கலான்னு பார்க்குறப்ப நார்மலாக தோசை இட்லியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, சரி அதுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தில் சட்னி பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இடையில் சமைச்சிக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து நிறைய தண்ணி குடிங்க. நம்மளை மாதிரி லேடிஸ் வந்து நம்மளை பற்றி திங்க் பண்ணுறத விட மற்றவங்கள பற்றி தான் அதிகமாக திங்க் பண்ணுறோம். அதனால் இடையில இடையில நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் பப்பாளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஸோ அதை நான் நல்லா நீட் பண்ணி நல்லா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்தந்த சீசனுக்கு வர ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்தி. ஸோ அந்தந்த சீசன்ஸில் வர ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, தம்பி வந்து முட்டை தோசை வேணும்னு கேட்டான், அதனால் தம்பிக்கு வந்து முட்டை தோசையும் வீட்டில் வந்து இட்லியும் ஊற்றிக்கிட்டேன் அவருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதுக்கு தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மார்னிங் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தோசை ரெண்டு சட்னியோட நான் பண்ணிட்டேன். இந்த தக்காளி சட்னிக்கு நான் என்ன பண்ணேன்னா, தக்காளி சட்னியில் கொஞ்சம் எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி நம்ம சேர்க்குறோம்ல, அதோட ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துட்டு அதோட கொத்தமல்லி தழை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் பண்ணுற தேங்காய் சட்னியில் என்ன பண்ணுவேன்னா, தேங்காய் சட்னியில் இஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். எப்பவும் போல் பொட்டுக்கடலை தேங்காய் நம்ம சேர்க்குறோம்ல, அதே மாதிரி அதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணுறப்ப அதோட கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால் தேங்காய் சட்னி இந்த மாதிரி நான் பண்ணுவேன். இப்போ வந்து வீட்டில் இருக்க எங்கள் வீட்டுக்காரவருக்கு முட்டை தோசை ஊற்றி இட்லி வச்சு நான் சட்னி பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன். ஃபைனலாக வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக எனக்கு தோசை ஊற்றிக்கிட்டேன். இந்த கடாயில் வந்து இந்த தோசை கடாயில் சரியாக தோசை வரலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, பெரிய வெங்காயம் இல்லைனா உருளைக்கிழங்க நல்லா வந்து அதில் தோசைக்கல்ல நல்லா தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுனோம்னா நல்லா தோசை வரும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் டிஃபன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து மதியத்துக்கு நான்வெஜ் சமைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு. நான்வெஜ் என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு ரிலேஷன் வராங்க, ஸோ அவங்களுக்கு சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைக்கணும். அதனால் இன்றைக்கி நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அதே நேரத்தில் சிக்கன் ஃபிஷ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எது வச்சாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் டேஸ்ட்டு வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ நான் சிக்கன் கிரேவி பண்ணலாம், சிக்கன் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். பக்கத்தில் பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கான பிளாக் தனியாக நான் ஒரு போஸ்ட் பண்ணுறேன், இப்போதைக்கு வந்து ஒரு சிம்பிளான பிளாக் தான் போட்டிருக்கேன், பாருங்கள். சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அதுக்கு தேவையான புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நறுக்கி சைடில் வச்சுக்கிட்டேன். அதே நேரத்தில் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் இருக்க குக்கரில் வந்து ரெடியாகிட்டு இருந்துச்சு. அது ரெடியாகி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்லாம் நிறையா போட்டு நாங்கள் பண்ணனால வந்திருக்க ரிலேஷன் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க. இந்த கிரேவி ரொம்ப எம்மியாக இருந்துச்சு, சாப்பிட்றப்ப சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப வெரி டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நான் திரும்பவும் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு அடுத்தது வந்து மட்டன் வச்சு நம்ம எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். மட்டன் வச்சு என்ன பண்ணலான்னா, மட்டன் குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு பண்ண ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் சைடில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, ஃபிஷ் எல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நீட்டாக அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபிஷ்ஷை வந்து நான் ஃபிஷ்ஷை பொறிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மட்டன்லேருந்து சூப் எடுத்துடலாம். சூப் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் சிக்கனில் சூப் எடுக்கிறத விட மட்டனில் சூப் எடுத்து கொடுக்கறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் இதில் வந்து மட்டன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டு மஞ்சத்தூள்லாம் சேர்த்து குக்கரை வந்து நல்லா தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுலேருந்து சூப் எடுத்துட்டேன்.
நான் 3 பர்னர் ஸ்டவ் யூஸ் பண்ணுறனால 3 ஸ்டவ்வுமே வந்து பிஸியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் என்னாலையுமே எங்கிட்ட நகர முடியாமல் ரொம்ப ஓவர் பிஸியாக இருந்தேன். ஸோ அதே நேரத்தில் எங்கள் குட்டி குழந்தை, வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கல்ல, மட்டன் சூப் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. இதில் வந்து சிக்கனில் அதிகமாக எடுத்து கொடுக்காதீங்க, மட்டனில் கொடுங்க. மட்டனில் கொடுக்குறது தான் குழந்தைங்களுக்கு நல்லது. ஸோ அடுத்து வந்து ஃபிஷ்லேருந்து எடுத்த சாப்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை நான் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே நேரத்தில் மீன் குழம்பும் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வெஜிடேரியன் வந்து இன்றைக்கி என்ன என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட ஃபைனலாக ஒயிட் ரைஸ்க்கு ரசமும் வச்சுக்கிட்டேன். ரசம் எந்த நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் சாப்பிட்டோம்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ அதோட லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லா கூலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அது ரொம்பவே நாங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு செம்ம காம்போவாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.